your headphone for best experience. Hi guys, welcome back to our channel. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி பற்றி தான் பார்க்க போகிறோம். அது வேறு எதுவும் இல்லை, நம்ம பிரியாணி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு ரம்ஜான் நெருங்கிட்டு இருக்கனால நம்ம பிரியாணி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிரியாணி மசாலாவுக்கு தேவையான பொருள் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்கிறது சோம்பு, ஜீரகம், மல்லி, பெரிய ஏலக்காய், சின்ன ஏலக்காய், காஷ்மீரி சில்லி, பட்டை, அது ஜாதிக்காய் மேலே இருக்கிற இதழ், கொஞ்சம் மிளகாத்தூள், கிராம்பு, அன்னாச்சிப்பூ, மிளகு, உப்பு, பிரிஞ்சி இலை, கொஞ்சம் டர்மரிக். ஸோ இதில் வறுக்க வேண்டிய பொருட்கள் இருக்குது, அதை நம்ம இப்போ பிரித்து எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வறுக்க வேண்டிய பொருள். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மல்லி எடுத்துருக்கோம். அம்மா இது எத்தனை ஸ்பூன் போடணும்? 3 ஸ்பூன் போடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஜீரகம், இது எத்தனை ஸ்பூன்மா? 2 ஸ்பூன் போடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சோம்பு எடுத்துருக்கோம், இது எத்தனை ஸ்பூன்? இதுவும் 2 ஸ்பூன் தான் போடுங்க. நெக்ஸ்ட்டு மிளகு, இது எத்தனை ஸ்பூன்? 1 ஸ்பூன். நெக்ஸ்ட்டு நம்ம கிராம்பு எடுத்துருக்கோம், இது எத்தனை ஸ்பூன்? 1 ஸ்பூன். நெக்ஸ்ட்டு நம்ம பெரிய ஏலக்காய் எடுத்துருக்கோம், இதில் கொஞ்சம் 12 பீஸ் போட்டுக்கலாம். 12. நெக்ஸ்ட்டு நம்ம பட்டை எடுத்துருக்கோம், இது கை நூறு அள்ளி போட்டுக்கணும், ஏன்னா இது எக்ஸ்ட்ரா வேணும், அப்போ தான் ஸ்மெல் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம அன்னாச்சி பூ எடுத்துருக்கோம், இதுவும் கை நூறு எடுங்க, அப்போ தான் ஸ்மெல் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம காஷ்மீரி சில்லி எடுத்துருக்கோம், இது எத்தனைம்மா? 6 போடுங்க, 6 பீஸு. நெக்ஸ்ட்டு நம்ம பிரிஞ்சி இலை எடுத்துருக்கோம், ஒரு 6 பிரிஞ்சி இலை எடுத்து பிச்சு போட்டுக்கலாம், அப்போ தான் நல்லா வறுபடும். எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அம்மா இது ரொம்ப செவக்க வறுக்கணுமா இல்லை லைட்டாக வறுத்தா போதுமா? இல்லை லைட்டாக சூடாக, லைட் எல்லா தானியங்களும் சூடானால் போதும், லைட்டாக வறுவல் இருந்தால் போதும். ஸோ நம்ம இப்போ 2 ஜாதிக்காய் எடுத்துக்கலாம். இந்த 2 ஜாதிக்காயும் இடித்து நம்ம ஜாரில் அரைச்சிக்கலாம். நம்ம இப்போ இதை வறுத்தாச்சு, இப்போ இதை ஆற விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. ஸோ இதை அரைக்க போகிறதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி எடுத்து வச்சிருந்த பொருளை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் போட்டுக்கலாம். ஜாதிக்காய் இதழ் வந்து 4-5 போட்டுக்கலாம். ஜாதிக்காய் இதழ் வந்து 4 எடுத்துக்கலாம். நம்ம இடித்து வச்சுருந்த 2 ஜாதிக்காவை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம அரைச்சதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ண வேண்டியது. ஸோ இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ நம்ம இப்போ இதை மெயின் அரைச்சி வச்சாச்சு. ஸோ நம்ம இப்போ இதை மூணுமே இதில் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சில்லி பவுடர் 1 ஸ்பூன் எடுத்து போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கோங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக 1/2 டீஸ்பூன் உப்பு. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இது நம்ம ஜாரில் அரைச்சனால ரொம்பவே சூடாக இருக்குது. ஸோ அதனால் ஆற விட்டுட்டு ஒரு பாட்டிலில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இதை வந்து ஒரு பாட்டிலில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா டைட்டாக மூடிடுங்க, இல்லைனா அதோட அரோமா வெளியே போயிடும். ஸோ அதனால் நல்லா டைட்டாக மூடி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பிரியாணி செய்கிறீங்கன்னா 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. சிக்கன் ஆர் மட்டன் இது 1 கேஜிக்கு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஒன்றும் ஃப்ளேவர் வேணும்னா 1/2 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கோங்க. 2 டீஸ்பூனுமே நம்மளுக்கு போதுமானதாக தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். ஆமாங்க, நமக்கு சோறு தான் முக்கியம்.